the finest furniture destination of Tamil Nadu. Newman's Furniture and Homestyle, Coimbatore. சென்னை போன்ற பெருநகரத்தில் இரவு நேரங்களில் இளைஞர்கள் மது அருந்திவிட்டு 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களில் ரேசிங்கில் ஈடுபடுவதால் அவர்களை போலீசார் கைது செய்து கடும் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். தற்போது இந்த ரேசிங் கலாச்சாரம் கோவையில் அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நள்ளிரவு ரேசிங் குறித்து தொடர்ந்து புகார்கள் எழுந்து வரும் நிலையில் கோவை சாய்பாபா காலனி BSNL அலுவலகம் அருகே திரு லோகநாதன் என்பவருக்கு சொந்தமான ஆட்டோ மீது ரேசிங் கார் மோதியதில் ஆட்டோவின் முன்புறம் முற்றிலுமாக நொறுங்கியது. இது குறித்து ஆட்டோவின் உரிமையாளர் லோகநாதன் கூறும்போது, நேற்று இரவு வழக்கமாக நிறுத்தும் இடத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்றதாகவும், மது போதையில் காரோட்டி வந்த 4-5 இளைஞர்கள் அவினாஷிலிங்கம் பல்கலைக்கழக 2வது நுழைவாயிலின் கதவில் மோதியதோடு எதிர்ப்புற சாலையில் வேகமாக வந்து ஆட்டோ மீது மோதியுள்ளனர் என்று தெரிவித்தார். இதுவே டிரான்ஸ்பார்மர் மீது மோதியிருந்தால் பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கும் என தெரிவித்த அவர், சமீப காலமாக இப்பகுதிகளில் இவ்வாறு இளைஞர்கள் ரேசிங்கில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளது என குற்றம் சாட்டினார். இப்பகுதியில் பல இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் அதனை ஆய்வு செய்து விபத்து ஏற்படுத்தியவர்களை விரைந்து கைது செய்ய காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை வைத்தனர்.